இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்காக என்ன பியூட்டி டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தக்காளியை வைத்து நம்மளுடைய முகத்தை எப்படி வெள்ளையாக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். தக்காளி நம்மளுடைய ஸ்கின்னை ப்ளீச் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃபேர்னஸையும் நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்கும். ஓகே, இந்த ஹோம் ரெமெடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தக்காளியை ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜூஸ்ல இருந்து 4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அலிவர ஜெல், கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல் நீங்க மார்க்கெட்ல பதஞ்சலி அந்த மாதிரி நிறைய மார்க்கெட் ப்ராடக்ட் இருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கற்றாழை சாரை கூட பயன்படுத்தலாம். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுல மஞ்சள் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மைதா மாவு, மைதா மாவையும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா விட்டமின் இ கேப்சூல் 400 mg 1. இது எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்கின்ன ஒயிட் ஆக்கக்கூடிய சூப்பரான ஃபேஸ் பேக். இத உங்களுடைய முகம், கை, கால் அப்படின்னு எல்லா பகுதிகளையும் அப்ளை பண்ணலாம். பாடி ஃபுல்லா கூட இதை அப்ளை பண்ணலாம். இதை ஃபுல்லா பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு குறைஞ்சது 1.5 மணி நேரத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கு பிறகு நார்மல் தண்ணியால வாஷ் பண்ணிருங்க. இப்போ பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கின் இருந்த கலருக்கும் இப்ப இருக்கிற கலருக்கும் நிச்சயமா டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பேக்கை நீங்க வாரத்துக்கு 3 தடவை பயன்படுத்திட்டு வந்தாலே போதும், நல்ல ஒரு டிஃபரன்ஸ் நிச்சயமா தெரியும். இந்த பேக்ல உங்களுக்கு தக்காளி இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்ன நல்லா ப்ளீச் பண்ணி நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். மேலும் இதுல மஞ்சள், விட்டமின் இ, மைதா மாவு, அலிவர ஜெல் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்ன நல்ல ஒரு பளபளப்போட மாத்தும். இந்த ஹோம் ரெமடிய நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பல அழகு குறிப்புகளையும் ஆரோக்கிய குறிப்புகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.